இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் வ்ளாக் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இது எந்த இடம் அப்படிங்கிறது வீடியோவில் எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் ஃப்ளாஸ்க்கு என்னென்ன வகை உண்டோ அத்தனை வகையான வகையும் வச்சுருக்காங்க. அவ்வளோ நல்லா இருந்தது கலெக்ஷன்ஸ் எல்லாம். ரொம்ப குட்டி குட்டியாக ஃப்ளாஸ்க்கு, அதேமாரி பெரிய பெரிய ஃப்ளாஸ்க்கும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 லிட்டர், இதுமாரி கெட்டில் மாரி பிளக் பாயிண்ட் வச்சு ஹீட் பண்ணுறதும் இருக்குது, அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்து ஹேண்ட்பேக்கில் எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் வச்சுருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா அதிலே பவுச்சும் சேர்த்து கொடுத்துருக்கேன். இந்த பிங்க்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வாட்டர் பாட்டில் தான், சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸும் இருக்குது, அதேமாரி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லேயே வச்சுருக்காங்க. இப்போ ஸ்கூல்லாம் திறக்கிறதுனால நிறைய கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. ஒன்று ஒன்று அவ்வளோ அழகழகாக இருக்குது. இது பாருங்கள் ரொம்ப குட்டியாக இருக்குது இந்த பாட்டில். அதேமாரி பார்த்தீங்கன்னா ஏர்டைட், இதெல்லாம் வந்து கிளாஸ் ஜார் கண்டெய்னருங்க. இது அதோட பார்த்தீங்கன்னா பிபி ஃப்ரீங்கிற அந்த பிளாஸ்டிக் லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க, அது மேலே கண்டெய்னர், ஏர்டைட் கண்டெய்னர் இது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கேண்டில் ரொம்ப அழகாக இருந்தது. எப்பயுமே நார்மலாக நம்ம இந்த மாதிரி தானே கேண்டில் பார்ப்போம், அது லோட்டஸ் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அப்புறம் ஸ்டார் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ஸ்டார் கலர் கலராக அந்தமாரி ஸ்டார் வந்து வச்சுருக்காங்க. இது இப்போ பிளாஸ்டிக் ஜாஸ்தி யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த மாதிரி உள்ள டைப்லாம் இருக்குது. இது ஸ்டாவும் அதோட ப்ரஷ்ஷும் சேர்த்தே இருக்குது. இதில் ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஷாப்பு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதுவும் வந்து உங்களுக்கு வாட்டர் பாட்டில் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஐட்டம். வெர்ஷன் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு பார்த்துட்ருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் கிளாஸு தான். ஏன்னா மேலே பிளாஸ்டிக் அந்த மாதிரி இருக்குது, அதனால் இது கிளாஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறேன். ஹாட் கேஸ் பாக்ஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே இருக்குது, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இதுக்குள்ளே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சுருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குக்கர் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸஸ் அது வரைக்கும் வச்சுருக்காங்க. அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் வச்சுருக்காங்க ஒரு பக்கம், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் வச்சுருக்காங்க. இப்போ முந்திக்கு கொஞ்சம் அவேர்னஸ் வந்துடுச்சு, இப்போ அலுமினியம்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு எல்லோரும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்க ஆரம்பிச்சாச்சு. இதெல்லாம் வந்து வாட்டர் ஜக்கு. இது குக்கர் பாருங்கள், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. மோட்டர் பிஸ்டலும் வச்சுருக்காங்க பாருங்கள். அதில் இப்பெல்லாம் எல்லா கடையிலையும் மோட்டர் பிஸ்டலும் வந்துட்டு ஏர்டைட் கண்டெய்னர். இது கொஞ்சம் நல்ல ஹை குவாலிட்டியாக இருந்தது, சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. ஒரே ஸ்கொயர் ஷேப்பு, ரவுண்டு ஷேப்போட ஸ்கொயர் ஷேப்புன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு நிறைய ஜாமானை வந்து அழகாக வந்து ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகும். அதே ரவுண்டு ஷேப்புன்னு அது கொஞ்சம் இடத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு நிறைய அடைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய வந்து கத்திகள், ஃபுல்லாகவே கத்திகள் என்னென்ன வகை இருக்கோ அதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த அதை தாண்டி நம்ம இங்கே வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்சி, கிரைண்டர் அந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ராக்கரி, அதாவது கப்பு, மக்ஸு, பிளேட்டு அப்படின்னு நிறைய வச்சுருக்காங்க. இப்போ கொஞ்சம் எட்டி வந்து உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு காட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கிட்டக்கு போய் காட்டுறேன். இப்போ மக்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசைனும் இருக்குது, பிளெயின் இருக்குது, ஸ்கொயர் ஷேப்பு, ரவுண்டு ஷேப்பு. அந்த ரெட் கலர் பிளேட் ரொம்ப நல்லா இருந்தது, ஆரஞ்சு கலர் பிளேட் ரொம்ப இருக்குது. இது வந்து மெலமீன். இதுவும் பார்த்தீங்கன்னா டின்னர் செட்டும் தனித்தனியாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பு பிளேட்லாம் நல்லா இருக்குல்ல, இந்தமாரி சேலட்டு ஒரு வடகடெல்லாம் வச்சு அப்படியே டிஸ்பிளே வைக்கிற மாதிரி இருக்குது. இந்த கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது, ஒயிட் கலர். அதுமாரி டூ டயர்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது ஒரு கேக் அந்த மாதிரி பார்ட்டிக்கு வைக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் 5 ஜார்ஸ் இருக்குது பாருங்க, 5 in 1 சொல்லிட்டு அப்படியே ஒன்று மேலே ஒன்று வைக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெலமீன், இதில் வந்து ரெண்டுமே கலந்தே வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கெல்லாம் மெலமீன். இது வந்து ஸ்கொயர் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப்பு அந்த மாதிரி உள்ளது. பிளேட்டுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு கரண்டி அந்த மாதிரி வந்துடுது மெலமீன். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பிளெயின் வேணால் பிளெயின், டிசைன் வேணால் டிசைன் அப்படின்னு ரெண்டுமே வச்சுருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. இது வந்து காப்பர் பாட்டத்தோட அந்த சாத வடிவம் அது தனியாக வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் எனக்கு ரொம்பவே இது ரொம்ப பிடிச்சிருந்தது, இது பயங்கர பெருசாக இருக்குது.
இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தொட்டுக்கை சாஸ்த நடுவில் வந்து சாத்து வச்சுட்டு சுற்றி வந்து தொட்டுக்கை குழம்பு கிளம்பு எல்லாத்தையுமே ஒரு இதில் வச்சலாம். இது வந்து மெலமீன்லேயும் இருக்குது, பீங்கான்லேயும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து மெலமீன். ஸோ டைனிங் டேபிளில் சமைச்சு, அதாவது அந்த காலத்தில் நம்ம கொத்து சட்டியெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, காய்கறிலாம் வச்சுட்டு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பாருங்கள் என்ன எவ்வளோ பெருசாக இருக்குது. இதில் கொஞ்சம் சின்ன சைஸ் இருக்குது. அடுத்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா மோல்டு பேக்கரி ஐட்டம்லாம் வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். பேக்கரியில் என்னென்ன செய்ய வேண்டிய பொருட்களாக இருக்கோ அந்த அத்தனை திங்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மீன் ஷேப்பில் மோல்டு. இது இந்த கடையிலலாம் நம்ம மீன் ஷேப்லலாம் அந்த தேங்காய் பண்ணலாம் பார்ப்போம்ல அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் காப்பரும் வச்சுருக்காங்க. தனித்தனியாக செக்ஷன் செக்ஷனாக அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஒரு ஏனோ தானோன்னு அடுக்கி வைக்கல, அடுக்கி வைக்கிறதே ஒரு கலர் ரசனையோடு அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த பிளேட்டெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து காப்பர் பிளேட். இது ஓவல் ஷேப் நல்லா இருக்குல்ல. அப்புறம் இந்த இடம்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு பெட்ஷீட்டு பிலோ கவரு பிலோ அந்த மாதிரியும் வச்சுருக்காங்க. அப்புறம் காப்பர் ஜக்கு கிளாஸ் ஐட்டம் இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு. முதல்ல உங்களுக்கு பெரிய சைஸ் காட்டினாலே அதே மாதிரி அதுலேயே வந்து சின்ன சைஸ். இது நீங்கள் அந்த ஷாப்புக்கு போனால் மறக்காமல் எல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லாம் உங்களுக்கு இடத்த அடைக்காது அவ்வளோவா. இதில் அந்த பார்ட்டிஷன் மாரி அதிலே பிளாஸ்டிக்கில் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வச்சுருக்காங்க. நடுக்கி இந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ரொம்ப அழகாக நிற்கிது இல்லை. இந்த செஃப்பு பொம்மை டக்குன்னு பார்த்தீங்கன்னா செஃப்பு பொம்மை மாரி தெரியாது, கொஞ்சம் கிட்டக்கு வந்து பார்த்தா தான் செஃப் பொம்மை மாரி தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வந்து ரொம்ப க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடம்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஏன்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சுற்றி காட்டுறப்பி. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்டி ஸ்பூனு கிரேட்டர் அந்த மாதிரி இந்த ஃபுல்லாகவே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கோ கரண்டி வகைகள்லாம் இருக்குதோ அதெல்லாமே இதில் வச்சுருக்காங்க. பேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் அப்ளையன்சஸ், அதாவது இந்த மாதிரி ஸ்டவ்வு எல்லாமே கீழே இருக்குது பேஸ்மெண்ட்டில். எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் எல்லாமே பேஸ்மெண்ட்டில் வச்சுருக்காங்க. ஒரு ஒரு ஃப்ளோரில் ஒரு ஒரு இதுன்னு தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா டிவி மொபைல் அந்த மாதிரி என்னென்ன ஜாமான் இருக்கும் எலக்ட்ரானிக்ஸில் அது எல்லாமே இருக்குது. இந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எலக்ட்ரானிக் ஜாமான் நிறைய எக்கச்சக்கமான எலக்ட்ரானிக் ஜாமான் மொபைலாக நிறையவே வாங்கிட்டு வருவாங்க. ஃப்ரிட்ஜும் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ். இது இதெல்லாம் வந்து மாஸ்டர் பெட்ரூமுக்குள்ள வைக்கிற மாதிரி கூட வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் லாட்ஜ் ரெஸ்டாரண்ட் சூட்லாம் புக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன ஃப்ரிட்ஜ் இருக்கும். பெரிய ஃப்ரிட்ஜு அதாவது சைட் பை சைட் டோர் உள்ள ஃப்ரிட்ஜு இப்போ நிறைய பேர் வந்து சைட் பை சைட் டோர் ஃப்ரிட்ஜு தான் வாங்குகிறாங்க. அடுத்தது ட்ராயர் டைப்பில் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் தான். இயர்ஃபோன் ஹெட்ஃபோன் அதை மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ப்ளக் பாயிண்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மைக்ரோவன் இப்போ வந்து இருக்குது. பட் நம்ம யாரும் இப்போ அவ்வளோவா யூஸ் பண்ணுறது இல்லைங்கிறதுனால இந்த செக்ஷன் அவ்வளோ எடுக்கலாம். அடுத்தது எலக்ட்ரிக் குக்கர் பாருங்கள் என்னென்ன வகை இருக்கோ அதெல்லாம் இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது பாருங்கள் எலக்ட்ரிக் குக்கர் அந்த பாட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி பாட் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே வச்சுக்கலாம். அந்த இது நம்ம ஊரில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குது. இதை வாங்கிட்டு வந்து நம்ம வச்சு அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அப்படின்னு தெரியல. பட் நல்லாவே இருந்தது எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். நம்ம ஊர்லேயும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நான் ஒன்று வாங்கி உங்களுக்கு காட்டிடுறேன். இந்த இடம் உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு ஃப்ளாஸ்கெல்லாம் காட்டினேன் இல்லையா. அதே மாதிரி இது கெட்டில். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட்டில்லையும் என்னென்ன வகை இருக்கோ அதெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஹேர் ட்ரையர் அதுமாரி உள்ளதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த கெட்டில் ரொம்ப நல்லா இருக்குல்ல, இந்த க்ரீன் கலரில் ட்ரான்ஸ்பரண்ட்டாக. இது உங்களுக்கு பாட்டு, அதாவது எலக்ட்ரிக் குக்கர். இந்த மாதிரி லிட் அழுத்தி ஓப்பன் பண்ணுற மாதிரி உள்ளார பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சுருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா வார்ம் பண்ணி வைக்கிறது அதுமாரி உள்ளதெல்லாம் கூட இருக்குது. இங்கே அப்படி எடுக்கிற மாதிரி அப்படியே க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். அதேமாரி இதுலேயும் இருக்குது. இது கொஞ்சம் பெரிய சைஸ், முதல்ல கொஞ்சம் சின்னதாக காட்டினால இது கொஞ்சம் பெருசாக. அதை விட 5.5 லிட்டரு. இது ஃபுல்லாக உங்களுக்கு இண்டக்ஷன்.
எலக்ட்ரிக் குக்கரில் பாருங்கள் ஒரே மாதிரி கலரில் வச்சுருக்காங்க. இது வந்து வுட்டு மாதிரி வச்சுருக்காங்க இந்த இடத்த, இந்த ஓரத்தில் வுட்டு இல்லை செராமிக் மாதிரி இருக்குது. நல்லா இருந்தது. இந்த இடமும் செராமிக் மாரி, இது இந்த இடமும் இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப், லோ, ஹை, ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் இது பண்ணிக்கலாம். லோ குக்கர் அப்படின்னு போட்டிருக்காங்க, ஸ்லோ குக்கர். அந்த எஸ் வந்து கரெக்டத்தில் டக்குன்னு பார்க்க லோ குக்கர் மாரி தெரியுது. பட் நல்லாயிருக்கு அந்த கலர், அந்த ப்ரௌனும் இந்த க்ரீம் கலரும். இதில் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இது வந்து செராமிக் மாதிரி இருக்கு அந்த இது மெட்டீரியல். அது இந்த டைப் தனியாக வச்சுருக்காங்க. இது பேர் வந்து ஸ்லோ குக்கர். இதுமாரி சிக்கன், நான்வெஜ் எல்லாம் சமைக்கிற மாரி உள்ளது, விதவிதமாக வச்சுருக்காங்க புதுசு புதுசாக. நம்ம அதுமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இதெல்லாம் வந்து இந்த ஆயில் ஃப்ரை பண்ணோம்ல அந்த மாதிரி ஏர் ஃப்ரையர் அந்த மாதிரி உள்ள டைப்பெல்லாம் வச்சுருக்காங்க. டீப் ஃப்ரையர், இது ஆயிலை ஊற்றிட்டு இந்த மாதிரி நம்ம பெரிய பெரிய ஷாப்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்லாம் வந்து இந்த ஃபிங்கர் ஃப்ரைஸ் அதெல்லாம் பொட்டேட்டோலாம் ஃப்ரை பண்ணி தருவாங்கல்ல, அந்த மாதிரி உள்ள மிஷின்ஸ்லாம் இருக்குது இதில். இது வந்து 2 இயர் வாரண்டி இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து வேக்யூம் கிளியர், அதுவும் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. இது வந்து பாக்கெட்டு எல்இடி டார்ச், ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ ட்ராவல் பண்ணும்போது, ஏன்னா செல்ஃபோன் எப்பயும் நமக்கு வேலை செய்யணும்னு சொல்ல திடீர்னு செல்ஃபோனில் இல்லைன்னா என்ன பண்ணுறது. அப்புறம் நிக்கான், கேனான் அந்த மாதிரி கேமரா ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்தமாரி வாட்சு, ஸ்மார்ட் வாட்ச் இது. பிங்க் அண்ட் பிளாக். அப்புறம் டெலிஃபோன். இப்போ நம்ம டெலிஃபோனில் யாரும் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதுல எல்லாம் நம்ம செல்ஃபோனுக்கு வந்தாச்சு. பட் அதுவும் வச்சுருக்காங்க. செல்ஃபோனில் என்னென்ன வகை இருக்கோ அதெல்லாம் இருக்குது இதில். இந்த ஃப்ளோர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமிட்டேஷன் ஜுவல்லரி வச்சுருக்காங்க. பேங்கிள்ஸ், இயரிங்கு, ஸ்டட்டு, ஆரம் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வச்சுருக்காங்க. 1 கிராம் 2 கிராம்ஸ் அந்த மாதிரி கோல்டும் வச்சுருக்காங்க இங்கே. அதாவது கோட்டட் பண்ணது கோல்டுமே கோட்டட் பண்ணாங்களா அது, இது ஃபுல்லாகவே அதுதான். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்கங்க. ஒரு ஒரு ஃப்ளோரை நிஜமாகவே சுற்றி பார்க்குறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகுது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது தனியாக வந்து பெர்ஃப்யூம் அதெல்லாம் வச்சுருக்காங்க. பெர்ஃப்யூமில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க இதில். உங்களுக்கு கம்மியான ப்ரைஸ்னால் அதுக்கும் வச்சுருக்காங்க. கொஞ்சம் நல்லா காஸ்ட்லியாக கம்பெனியாக பிராண்டடாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் பெர்ஃப்யூம் வச்சுருக்காங்க. அப்புறம் க்ரோசரி ஐட்டம் ப்ரொஃபிஷன் ஸ்டோர்ஸும் இருக்குதுங்க இதில். எல்லா விதமான ஜாமானும் இங்கே கிடச்சிரும். இந்த ஷாப்புக்கு வந்தால் A to Z முடிச்சுட்டு வெளில போயிடலாங்க, அப்படி ஒரு ஷாப் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம் கொடுக்கறதுக்கும் நிறைய வச்சுருக்காங்க. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்தமாரி ஜாக்கெட்டு, ஜெக்கின்ஸ் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் தனியாக, பெல்ட்டு ஜென்ஸுக்குன்னு தனியாக ஒரு ஃப்ளோரு, அது மாதிரி லேடிஸ்க்கு தனியாக ஒரு ஃப்ளோர் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பெல்ட்டு, அதாவது A to Z. இங்கே அழகழகான நிறைய எவ்வளோ கலெக்ஷன்ஸ். அது க்ரோசரி ஐட்டம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும், பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். இதில் விற்காத பொருளே இல்லைங்க, எல்லாமே விற்கிது இதில். இது பார்த்திங்கன்னா கடை பூட்டுறதே கிடையாதுங்க, 24 hours இந்த கடை வந்து ஓப்பன்லேயே தான் இருக்கும். இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, 12:30 நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். 12:30 AM அதாவது ராத்திரி, அடுத்த ராத்திரியில் போய் நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த இதை. ஏன்னா நாங்கள் மார்னிங் ஃபுல்லாகவே நாங்கள் பார்க்க வேண்டிய இடம்லாம் போய் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது வந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிட்டு, இது வந்து டேட்ஸ் பாருங்கள். மேரி ஜூஸு, மார்ஸில் வந்து நீங்கள் சாக்லேட் பார்த்துருப்பீங்க, மார்ஸில் கேரமில் மில்க் இது. அதுமாரி அமுல் பட்டர், சீஸு,
இதுதான் விற்கிறது இவ்வளோதானே அப்படின்னுங்காருங்க. இதை தாண்டி ஒன்று விற்றாங்க பாருங்க, அது உங்களுக்கு வீடியோவில் காட்டிகிட்டே வரேன். இதை கூடவே விடலைங்க, அதுதான் இது என்னென்னா மீன் கூட விற்கிறாங்கங்க. ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து மீன் பாருங்கள், சங்கரா மீன் அந்த மாதிரி என்னென்ன மீன் இருக்கோ அதெல்லாம் தனித்தனியாக இதில் போட்டு அதோட ப்ரைஸ். இதெல்லாம் வந்து கனவா மீன். எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப ஆசை இந்த மீனெல்லாம் பார்த்துட்டு குழம்பு வச்சு சாப்பிடணுன்னு. பட் நாங்கள் டூருக்கு வந்ததுனால கண்ட்ரோலில் இருந்து பார்த்துட்டு பார்க்குறதோடு வந்துட்டாங்க. ஐஸ் கட்டிலாம் போட்டிருக்காங்க மீன். நாங்கள் ஆனால் க்ளீனாக இருக்குது, இன்னும் பயங்கர ஸ்மெல் அதெல்லாம் கிடையாது, சுத்தமாக க்ளீனாக வச்சுருக்காங்க. அதோட பேர் அதோட ரேட்டு அது எல்லாமே இங்கேயே கொடுத்துட்றாங்க. அதனால் இவங்க நைட்டு கூட வந்து, ஏன்னா நிறைய பேர் வந்து ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போயிட்டு 8 மணி 9 மணிக்கு மேலே தான் வராங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஷாப்பில் வந்து இதேமாரி ஜாமான் வாங்கிறதுக்காக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் இருக்குது. டூரிஸ்ட் வந்து போனாங்க இந்த ஊருக்கு, அதாவது கண்டிப்பாக இங்கே வந்து ஜாமான் வாங்காமல் யாரும் வரமாட்டாங்க. இந்த இடத்துல ப்ரான் இருக்குது, டைகர் ப்ரான் இது. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் கருப்பு கலரில். அதோட பெரிய ப்ரான் இது. அங்கங்கே நம்ம நிறுத்தி பார்த்துக்கலாங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தண்ணி வந்து பாருங்கள், சிங்க்கும் வச்சுருக்காங்க பக்கத்தில் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறதுக்கு. இது வந்து சீ ப்ரான். ஏன்னா நீ நம்ம ஊரில் இருக்கிற ரால் வந்து எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா சின்ன சைஸு, ரெண்டு வகை இருக்கும், கடலில் இருக்கும், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுல இருக்கும், அப்புறம் வளர்க்குறதுன்னு. இங்கே நிறைய வகை வகையான ரால்லாம் நிறைய கச்சகமாக இருக்குது. பாண்டிச்சேரியில் கூட பார்த்திங்கன்னா காலைல போட்டுக்கிட்ட கிட்டக்க கொஞ்சம் காலில் கொஞ்சம் தாண்டி காலையிலே போனீங்கன்னா கூட இந்த சிகப்பு கலர் ரால் கூட வந்து ப்ரான் கூட கிடைக்கிது. நண்டு இது அப்படியே பாருங்கள், ஒரு 2-3 நண்டு அப்படியே கட்டி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இது வச்சு நம்ம எடுத்து போட்டுக்கிறாங்க. ஒருத்தங்க எடுத்து போட்டுட்ருக்காங்க, அவங்களுக்கு காட்டுறதுக்காகவே காட்டினேன். பரவாயில்ல, அவர் வந்து ஒன்றும் சொல்லலை, என்ன நம்ம ஊராக இருந்தால் என்ன என்ன ஏதுன்னு கேட்பாங்க. பட் அவங்க கேஷுவலாக இருக்காங்கங்க. நம்ம ஏதோ ஒரு வீடியோ எடுக்கிறோன்னா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுக்க விடுறாங்க. அப்படியே நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது நடுவில் கிராஸ் ஆனால் கூட வெயிட் பண்ணுறாங்க, நம்ம போகலாமான்னு கேட்டுட்டு தான் போகிறாங்க. இந்த மாதிரி இன்னொரு டிசிப்ளினாக இருக்காங்க. மட்டன் சிக்கன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் வெட்டிக்கிட்டி அது ஃப்ரெஷ்ஷு சீப்பு எல்லாமே இருக்குது. ஸோ நான் நான்வெஜ் அவ்வளோதான் சாப்பிட்றது இல்லைனாலும் அதனால் எனக்கு ரொம்ப அதெல்லாம் பற்றி தெரியாது, என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான் தெரியும். சீப்போட வந்து லெக்கு இது, லேம்பு கழுவிட்டு நீட்டாக வச்சுருக்காங்க, அதுதான் பெரிய விஷயம். பேபி ஃப்ரெஷ், அதோட ரேட்டும் பக்கத்துலேயே கொடுத்துட்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்கன். சிக்கன்லாம் வந்து இதுமாரி ஃபுல் சிக்கன்லாம் இருக்குல்ல, கோழியோட தோல்லாம் எடுத்துட்டு ஃபுல் சிக்கன். இதெல்லாம் இங்கேயும் சிக்கன் தனித்தனியாக பிராண்டடாக, அது நம்ம ஒரு ப்ரெட்டு நூடுல்ஸ் மாதிரி தனித்தனியாக வச்சுருக்காங்க. சிக்கனோட விங்கு இது வந்து ஃப்ரெஷ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன். சிக்கனில் என்னென்ன வகை இருக்கோ அழகாக நீட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுத்து. இது வந்து பிரெஸ்ட்டு, இது இது வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ்டு சிக்கன் ஃப்ரெஷ், அப்படியே கொத்துக்கறி மாதிரி உள்ளதுக்கு கொத்தி வச்சுருக்காங்க அந்த சிக்கனையே. இந்த நூடுல்ஸ்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் எல்லாமே செய்கிறது உண்டு, கட்லெட்டுக்கு. அடுத்தது இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீட் அதுமாரி கொத்துக்கறி மாரி எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. இது பீஸ் பீஸாக வச்சுருக்காங்க. அது எல்லாத்தோட அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணி அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் போட்டப்ப, நம்ம ஊரில் மஷ்ரூம்லாம் பார்ப்போம்ல, மஷ்ரூம் பன்னீர்லாம் எப்படி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி அந்த ஊரில் பாருங்கள். நான்வெஜ் இந்த மாதிரி மசாலாலாம் தந்தூரி சிக்கன் வந்து ஸ்டிக் அப்படின்னு போட்டிருக்காங்க. மசாலா தடவி வச்சுருக்காங்க, இதில் அப்படியே எடுத்துகிட்டு போய் எண்ணெயில் பொறிக்கிறது, லெவனில் வச்சு வேக வைக்கிறது போல் இருக்குது. அப்புறம் இந்த மஞ்சள் முட்டை
இது வந்து நாட்டு முட்டை சொல்லும் இல்லையா, அது இது இதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. நம்ம ஊரில் சில இடத்துலலாம் வந்து பார்த்து தான் அவங்க தண்ணி வச்சு தொட்டு, ஏன்னா சில பேர் வெள்ளம் முட்டி இந்த மாதிரி கலரில் டிப் பண்ணி இதான் நாட்டு முட்டைங்கிறாங்க. அது கொஞ்சம் உஷாராக நம்ம பார்த்து வாங்கணும். அடுத்தது இந்தமாரி பாக்கெட், அப்புறம் தக்காளி, அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கிது. முருங்கக்காய், மாங்காய். லாஸ்ட் டைம் நீங்கள் வந்து நான் இந்த ஏர்போர்ட்டில் எடுத்திருப்பேன்ல வீடியோ, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்தமாரி ஜாமான்லாம் காய்கறிலாம் மலேசியாலேருந்து வருதுங்க, ஏற்றுறாங்க ஃப்ளைட்லன்னு கூட உங்களுக்கு காட்டினேன் இல்லையா. தொடர்ந்து நம்ம சேனல் பார்த்துட்ருக்கவங்க நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். காலிஃப்ளவர், அதுமாரி சிகப்பு மிளகாய், கேப்சிகம், கருவேப்பிலை, அதெல்லாம் கூட அழகாக பேக் பண்ணியிருக்காங்க. கீரை பாருங்கள், பலாக்கோட்டை கூட அழகாக இதில் வச்சுருக்காங்க பாருங்கள். ஜாக் ஃப்ரூட்டோட சீட்ஸ் இருக்குல்ல பலாக்கோட்டை, அது கூட அழகாக பேக்கெட் போட்டு வச்சுருக்காங்க. பலாக்கோட்டை வந்து ஹை ப்ரோட்டீனாக சின்ன பசங்க அதிகமாக சாப்பிடணும், அதுமாரி நம்மளும் அந்தமாரி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அதனால் பலாக்கோட்டை இனிமேல் நீங்கள் பலாப்பழத்தை சாப்பிட்டுன்னு கொட்டையை தூக்கிப்படாமல் அதையும் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து கருவேப்பிலை வச்சுருக்காங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெரண்டு கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து கொத்தமல்லி, கொத்தமல்லி எப்படி வச்சாலும் வாடிப்பா. அப்புறம் கோவைக்காய், கோவக்காயும் வச்சுருக்காங்க. கோவக்காய் ரொம்பவே நல்லாயிருக்கும், அப்படியே நாலு சைடும் வெட்டி வறுத்தா நல்லாயிருக்கும். அடுத்தது கேரட்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அப்படின்றது க்ளீனாக இருக்குது. ஸோ கேரட் அடிக்கடி நம்ம சமையலை சேர்த்துக்கணும், கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. அது குழந்தைங்கள்லாம் இப்போ வந்து அடிக்கடி சமையலை சேர்த்துக்குங்க. சுரக்காய் இருக்குது, சுரக்காய் வந்து அடிக்கடி சாப்பிட்டோம்னா வயிற்றுல தொப்பை போடாது. முள்ளங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா கிட்னி ப்ராப்ளம்லாம் வராது. ரொம்ப பெருசு பெருசாக அழகாக இருக்குல்ல, பார்த்தோன்னே சமைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இதெல்லாம் நம்ம ஊர்லேயே பார்த்துட்டோம் எப்படி, ஏன்னா இருந்தாலும் அந்த ஊரில் எப்படி அடுக்கி வச்சுருக்காங்க, நீட்டாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா. மாம்பழம்லாம் இருக்குது பாருங்க, அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அல்போன்சா மாம்பழம், இந்தியாவிலேருந்து வந்திருக்கப்பா இந்த மாம்பழம் போட்டிருக்காங்க பாருங்க, மேங்கோ இந்தியா அப்படின்ட்டு. அப்படி எவ்வளோ சூப்பராக நீட்டாக அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட்ஸு, வெங்காயம் அந்த மாதிரி எல்லாமே கலந்து, இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ஃப்ரூட்ஸ். உங்களுக்கு ப்ளம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்து பாருங்கள். இது ரொம்ப பெருசாக ஆப்பிள் சைஸில் இருக்குது, நம்ம ஊரில் கொஞ்சம் சின்னதாக அந்த மெரூன் கலரில் இருக்கணும், அது சூப்பராக இருக்கும் உனக்கு. ஸோ ஃப்ரூட்ஸில் எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் சாப்பிட்ற மாரி இருக்குதுன்னா நான் கண்டிப்பாக சாப்பிட்றேன், எனக்கு ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கிரேப்ஸு, அப்புறம் க்ரீன் ஆப்பிள்லாம் கூட இருக்குது. கீழே ரெட் ஆப்பிள், யூஎஸ்ஏ ஆப்பிள் அது, முதல்ல இந்தியா மேங்கோ காட்டினேன். இது பாருங்கள் போகா வந்து, அதாவது அது கூட வந்து இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுருக்காங்க. அதாவது அவுல் சொல்கிறேன் நான், அவளை கூட பேம்பினோ கம்பெனியில் 5 நிமிஷம் சுடு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ரெடி, நூடுல்ஸ் சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி ரெண்டு வகையாக வச்சுருக்காங்க மசாலாவில். இது வந்து உப்புமாவும் அது வந்து பார்த்திங்கன்னா போகா, அவளும் உப்புமாவும் ரெடிங்க. நம்ம நூடுல்ஸ் மாதிரி ஹாட் வாட்டர் ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான், 5 நிமிஷத்தில் ரெடியாகுது பேம்பினோ கம்பெனியோடது. அப்புறம் பாலெல்லாம் அவங்க வந்து இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க, இதுமாரி வாங்கி வீட்டில் வச்சு பால் ஒரு வாரம் சாப்பிட்றாங்க. ஸ்டோரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கிளியராகவே இதிலேயே கொடுத்துருவாங்க, B2, B1 அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம ஈஸியாகவே இங்கே வந்து பார்த்து எடுத்துக்கலாம். மணி சேஞ்சர் கூட இங்கே இருக்குது. ஸோ வெளிநாட்டிலேருந்து வரவங்க மணி சேஞ்ச் பண்ணிக்கணும் அங்கேயே பண்ணிக்கலாம், கார்டும் போட்டுக்கலாம். சையத்தள்ளி ரோடில் ரோடு ஃபுல்லாக வந்து லெஃப்ட் சைட் ஃபுல்லாக முஸ்தபா, அங்கேருந்து இது வரைக்கும் ஒரு 3 பில்டிங் இருக்குது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பில்டிங் வந்து ஃப்ரண்டில் சிராங்கன் ரோட்டில் வந்து, அது வந்து அப்போ 1970ஸில் ஆரம்பிச்சது வருது, முஸ்தாக் அப்படி ஆரம்பித்தார். அதன் பிறகு வந்து இந்த பில்டிங் 1990ஸில் கட்டினாங்க. ஸோ இது வந்து 94 இந்த பில்டிங் நியூ பில்டிங். இப்போ நம்ம இது பார்க்க போகிறோம், இப்போ நம்ம அந்த முஸ்தபா சென்டர் அந்த பில்டிங் ரெண்டாவது பில்டிங் பார்க்க போகிறோம், 1994 கட்டின பில்டிங்.
அதை பார்க்க போகிறோம். ஓகே தம்பி, வா போகலாம். இதுக்கு முன்னாடி உள்ள கிளிப்பிங்ஸில் என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் அதை பற்றி சொன்னாங்க, மிஸ்டர் மூர்த்தி அவங்க பேர். ஏன்னா இதை பற்றி டீட்டெயில் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு தானே தெரியும். இது பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் அந்த கடை வந்து திறந்தே இருக்கும். அதனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக போனோம் அப்படியே லேட்டாக சீக்கிரம் முடிச்சுட்டு வெளில வரணும் அப்படின் கிடையாது. விடிய விடிய நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் சிங்கப்பூருக்கு போயிருந்தீங்கன்னா அந்த ஊரில் என்னென்ன இருக்குதோ பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கடைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதாவது இந்தியாவுக்கு ஏதாவது வாங்கிட்டோம்னால கிஃப்டாக கொடுக்கணும் கூட. எவ்வளோ பெரிய ஷாப் இந்த தெரு ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்குது. இந்த ஷாப்கிட்ட நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு இருக்குதுங்க. அதனால வந்து நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடலாம். இந்தலாம் எவ்வளோ பெரிய இது பாருங்கள், அங்கே காட்டினாலே அங்கேயிருந்து அந்த கடைசி வரைக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முஸ்தபா ஷாப். அது நான் உங்களுக்கு ஒரு ஷாப்பே அவ்வளோ நேரம் சுற்றி சுற்றி காட்டினேன். இந்த பக்கம் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் கிடைக்கிது உங்களுக்கு. சரவணன் பவன் இருக்குது, முருகன் இட்லி கடை எல்லாமே இந்த பக்கம் இருக்குங்க. அஞ்சப்பர்லாம் உங்களுக்கு வந்து லிட்டில் இந்தியா அதாவது அதுங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஸோ வெளிநாட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, நம்ம ஊருக்கு நம்ம அங்கே போனால் நம்ம ஊர் ஃபுட்டெல்லாம் கிடைக்குமான்னு அப்படின்னா அந்தமாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் நான் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் காட்டுறேன். ஃபுல்லாக எப்படி போகிறது வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக. என்னென்ன ஷாப் பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் ஒன்றொன்றா உங்களுக்கு போட்டுகிட்டே வந்தேன். முஸ்தபா வந்து பார்த்திங்கன்னா சையத் அல்வி ரோடில் இருக்குது. இதேமாரி பார்த்திங்கன்னா லிட்டில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ்க்கு வேண்டிய ஜாமலாக இருக்குது. அதுமாரி சீனா டவுனில் வந்து உங்களுக்கு சைனீஸ் கப்பு செராமிக்ஸ் அதை மாதிரி உள்ளது வீடியோலாம் போட்டுட்டேன். ஐக்கியா ஷோரூமும் போட்டிருக்கேன். தேவையானவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக்கும் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் இல்லையா. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.